சூர்யா செல்வராகவன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ஜிகே என்ஜிகே அப்படின்னா என்ன மீனிங்னு தெரியல. மேபி சூர்யா அந்த படத்துல நடிச்சிருக்கிற கேரக்டரோட நேமோட ஒரு ஷார்ட் ஃபார்மா இருக்கலாம். சூர்யாவோட இமேஜ் வந்து ஒரு பெரிய வால்ல வரைஞ்சிருக்காங்க. கிராஃபிட்டி அப்படிம்பாங்க, அதாவது ஒரு அந்த மாதிரியான பெயிண்டிங்ல வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்காது, ஒரு விதமான ஒரு வால் பெயிண்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரோட இமேஜுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு உழைப்பாளர்களோட சிம்பிளை குறிக்கிற மாதிரி நிறைய கைகள் வந்து வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட அந்த இமேஜை பார்க்கும்போதே வந்து ஒரு சேகுவார கெட்டப்பில் தான் இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு இந்த படத்துலயும் வந்து ஒரு ஒரு ரெவல்யூஷனை பத்தி பேச போறாங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மா தெரியுது. சூர்யாவோட முந்தைய படமான தானா சேர்ந்த கூட்டத்திலையும் வந்து வேலையில்லா திண்டாட்டம் பத்தி பேசியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் மாதிரி சூர்யாவும் வந்து சமூக பிரச்சனைகளை தன்னோட படங்கள்ல பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பா பிடிக்கும். இந்த மாதிரி படங்கள் தான் அப்பப்போ வரணும். செல்வராகவனும் வந்து இந்த படம் வந்து யூஸ்வலான படமா இருக்காது. நான் வந்து சூர்யாவோட வந்து மிகப்பெரிய ஃபேனு, ஒரு ரசிகனா தான் அந்த படத்தை வந்து நான் வந்து எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால செல்வராகவனோட வழக்கமான பாணியிலிருந்து மாறுபட்டு மேபி சூர்யாவோட ஒரு மாசான ஒரு படமா கூட அந்த படம் இருக்கலாம். அது வந்து இனிமே வரப்போற அப்டேட்ஸை வச்சுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். மொத்தத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. நன்றி, வணக்கம்.